வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மை ட்ரீம் போலீஸ். உங்களுடைய கனவுகளை நினைவாக்குவதற்கு எங்களுடைய கிரண் கோச்சிங் சென்டர் சார்பாக 100% நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு வீடியோவே உங்களுக்கு அது எந்த அளவுக்கு முக்கியத்துவங்க நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம ஷெடியூல் பிரகாரம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 6ஆம் வகுப்பில் சோஷியல் சயின்ஸ் தான் நம்மளுடைய ஷெடியூல் பிரகாரம் முதல் நாள். அதில் டே 1 பாருங்கள், வரலாறு என்றால் என்ன, 6ஆம் வகுப்பில் இருக்கிற முதல் பாடம். நாம் ஒவ்வொரு பாடத்தையும், ஒவ்வொரு பாடத்தில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே, மேக்ஸிமம் நாங்கள் எல்லா கொஷினுமே எடுத்துட்டோம். அதில் எந்த கொஷினும் விட வாய்ப்பே கிடையாது, ஏன்னா லைன் பை லைனாகவே எடுத்துருக்குறோம். அதை உங்களுக்கு நாங்கள் PDF-ஆகவே கொடுத்துட்றோம். அந்த PDF வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே நாங்கள் லிங்க்கில் கொடுத்துருப்போம். அந்த PDF-ஐ நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டு படிச்சுக்கலாம். நாங்கள் ஒவ்வொரு விஷயமும், அதேமாரி வீடியோவை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு அப்படியே ஆழ் மனதில் போய் நல்லாவே பதியும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கணும், கேட்கணும், அந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அப்படி நம்ம இந்த மூணுத்தையும் நம்ம அப்படியே ஒரே செயல்பாட்டாக செஞ்சுனே இருக்கக்குள்ள அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆழ் மனதில் போய் பதியும். நான் உங்களுக்கு ப்ரிண்ட்டு கொடுத்துட்டேன். அது இதை நல்லா நான் சொல்கிறத நீங்கள் நல்லா காதில் கேட்டிங்கனாலே போதும், 50% உங்களுக்கு ஆழ் மனதில் கன்ஃபார்மாக போயினா நீங்கள் அதை ஒரு வாட்டி படித்தாலே போதும், நல்லா ஈஸியாக வந்துடும். இதோடைய நாங்கள் இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க நான் ஜாயின் பண்ணிங்க, 3 நாள் நாங்கள் டெமோ காட்ட போகிறோம். அந்த 3 நாளையுமே நீங்கள் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது. எங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்லா திருப்திகரமாக இருந்தால் தாராளமாக வாங்க. உங்களுடைய வெற்றிக்கு கிரண் கோச்சிங் சென்டர் எப்பயுமே 100% உறுதுணையாகவே இருக்கும். உங்களுடைய கனவுகளை நினைவாக்குவோம் அப்படின்ற ஆணித்தனமாக நாங்கள் சொல்கிறோம். வாங்க இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை என்பது, அதான் வரலாறுன்னு சொல்கிறாங்க. கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு என்பது அதுதான் வரலாறு. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படின்ற அதிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்டோரியா என்பதன் மூலம், விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டரினாலே அதானே, யாராக இருந்தாலும் ஒரு விசாரித்து அது உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்றது தான் அது. அதான் ஹிஸ்டோரியா என்பதன் பொருள், விசாரிப்பதன் மூலம் கற்றல். இஷ்டத்துக்கு விசாரிக்காத ஞாபகம் வச்சுங்க, இஷ்டத்துக்கும் விசாரிக்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நாங்கள் 1 பை 1 அப்படியே ஷார்ட்கட் சொல்லுவோம். நீங்கள் அதை ப்ரிண்ட்டு போட்டவங்க அதை அப்படியே ஷார்ட்கட்டை எழுதிக்கிங்க. ஏன்னா நீங்கள் படித்தது இப்போ ஞாபகம் இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் அது ஞாபகம் வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற கொஷினே அங்கே ஆப்ஷனில் நம்மளுக்கு குழப்ப வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம எதுக்கு இருந்தாலும் நம்ம ஷார்ட்கட்டோடு படித்தோன்னா டக்குன்னு அப்படியே கன்ஃபார்மாக அக்யூரட்டாக 100% நம்ம அடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்னென்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, இஷ்டத்துக்கும் விசாரிக்காத அப்படின்னு சொன்னேன். நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை, அதான் நாணயவியல். இதில் இருக்குது நாணயம். நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை, அதுதான் நாணயவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம், வரலாற்று தொடக்க காலம். நல்லா பார்த்துங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் என்னென்னா, வரலாற்று தொடக்க காலம். வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் என்ன சொல்லுவாங்கன்னா, வரலாற்று தொடக்க காலம் சொல்லுவாங்க. கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல். கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்வதற்கான துறை கல்வெட்டியல். தம்மா என்பது டேஷ் சொல், தம்மா என்பது டேஷ் சொல், பிராகிருதம். தம்மா என்பதன் சொல் என்னன்னா பிராகிருதம். தம்மா என்பதன் சொல் என்னன்னா பிராகிருதம். தம்மா பிராகிருதம். பெராக்கு பார்த்துன்னு தம் அடிக்காத ஞாபகம் வச்சுங்க, பெராக்கு பார்த்துக்குன்னு தம் அடிக்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பெராக்கு பார்த்துக்குன்னு தம் அடிக்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தம்மா என்பது என்ன சொல்லுன்னா பிராகிருதம். தம்மா என்பது சமஸ்கிருதத்தில் டேஷ் வழங்கப்படுகிறது. தம்மா அப்படின்றது பிராகிருத சொல். அது சமஸ்கிருதத்தில் எப்படி வழங்குறாங்கன்னா, தர்மா அப்படின்னு வழங்குறாங்க. சமஸ்கிருதத்தில் தர்மா, சமஸ்கிருதத்தில் தர்மா அப்படின்னு வழங்குறாங்க. தர்மா என்பதன் பொருள் பாருங்கள், அறநெறி.
தர்மா என்பதன் பொருள் அறநெறி. தர்மா படம் பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் படம். அதில் எப்பயுமே அவர் அறநெறியோடு தான் இருப்பார். தர்மா என்பதன் பொருள் அறநெறி. தர்மா என்பதன் பொருள் அறநெறி. பண்டைய இந்திய அரசர்களின் பேரும் புகழும் பெற்ற அரசர் அசோகர், ரொம்ப முக்கியமானவர். பண்டைய இந்திய அரசர்களின் பேரும் புகழும் பெற்ற அரசர் யாருன்னா அசோகர். யார் ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியதுன்னா அசோகர். யார் ஆட்சியில் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியதுன்னா அசோகர். அசோகர் எந்த போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் அப்படின்னா கலிங்க போர். அசோகர் எந்த போருக்கு பின் நான் போர் போடுறதே கைவிட்டேன் அப்படின்னு சொன்னது எந்த போர்னா கலிங்க போர். இதெல்லாம் பேசிக்காக, ஆனால் இருந்தாலும் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கலிங்க போர், அதில் ஏகப்பட்ட உயிர்கள் மடிவதை பார்த்த அசோகர் ஒரு போரால் இவ்வளவு உயிர்கள் துன்புறுத்தை ரொம்ப வருந்தி அதுக்கப்புறம் நான் போர் பண்ணுறதே கைவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அது எந்த போர்னா கலிங்க போர். வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் அசோகர். இதெல்லாம் வந்து படித்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். கலிங்க போரில் ஒரு போரை துறந்தாருன்னு தெரியும், ஆனால் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யாருன்னு கேட்டாங்கன்னா அசோகர். உலகிலேயே முதன் முதலாக, ரொம்ப பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான க்வெஸ்சனு, உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்தவர் யாருன்னா அசோகர். உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கும் தனியே மருத்துவமனை அமைத்தவர் யாருன்னா அசோகர். இந்திய தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள அந்த 24 ஆரக்கால் சக்கரம் எந்த கற்றூனில் இருந்து பெறப்பட்டதுன்னா சாரநாத் கற்றூனிலிருந்து பெறப்பட்டது. அந்த தேசிய கொடியில் இருக்கிற 24 சக்கரம் அது எந்த கற்றூனுனா சாரநாத். இதெல்லாம் போலீஸில் அடிக்கடிக்கு கேட்குற க்வெஸ்சன், அதனால் இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடாக வர க்வெஸ்சன், நல்லாவே பார்த்துங்க. சாரநாத் கற்றூனை நிறுவியவர் யார்? அசோகர். சாரநாத் கற்றூனை நிறுவியவர் யார்? அசோகர். அசோகர் குறித்த தகவல்கள் எந்த நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை அப்படின்னு கேட்டானா 20ஆம் நூற்றாண்டு. 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அசோகருடைய செய்தி எதுவுமே நமக்கு வெளியிலே வரலை. அதுக்கப்புறம் எப்படி வந்துச்சுன்னா ஆங்கிலேயர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்கள, அதில் கிடைச்சது தான். அசோகரின் சிறப்புகளை வெளியுலகுக்கு கொண்டு வந்த ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளர்கள் யார் யாருனா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவங்கெல்லாம் ஆராய்ச்சி, இவங்களுடைய ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் அசோகருடைய சிறப்புகள் வெளியுலகத்திற்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சார்லஸ் ஆலன். ரொம்ப முக்கியம் பாருங்கள், அசோகருடைய செய்திகளை எல்லாத்தையும் ஒன்றா தொகுத்து அதை வெளியிட்டுக்கிறார், நூலாகவே வெளியிட்டுக்கிறார். யார் வெளியிட்டதுன்னா சார்லஸ் ஆலன். அசோகருடைய செய்திகளை நூலாக வெளியிட்டவன், அசோகருடைய செய்தியை நூலாக வெளியிட்டவன் பெரிய ஆளா அப்படின்னு நான் வச்சுங்க. அசோகருடைய செய்திகளை நூலாக வெளியிட்டவன் பெரிய ஆள் அப்படின்னு நான் வச்சுங்க, பெரிய ஆள் அப்படின்னு நான் வச்சுங்க. அசோகருடைய செய்தியை நூலாக வெளியிட்டவன் பெரிய ஆள், ஆளுன்னா ஆளன் அந்த இதுக்கு கணக்கு பண்ணிக்கணும், பெரிய ஆளுன்னு சொன்னல அந்த ஆளுன்னா ஆளன் அப்படின்னு சொல்லணும். சார்லஸ் ஆலன் தொகுத்து வெளியிட்ட நூலின் பெயர் தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பேரர். தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பேரர் அப்படின்ற நூலை எழுதினவர் யாருன்னு கேட்பாங்க. இதை நீ படித்தா மட்டும்தான் சார்லஸ் ஆலன் அப்படின்னு தெரியணும், இல்லைனா இது ஏதோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்த கேள்வி பலர் இருக்குன்னு நினச்சி விட்டுருவீங்க. அதுதான் தி சர்ச் ஃபார் தி இந்தியாஸ் லாஸ்ட் எம்பேரர் அப்படின்னு யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்லஸ் ஆலன். அது யாரை குறிப்பிட்டு சொல்லி எழுதுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர். அதான் அசோகருடைய செய்தியை நூலாக வெளியிட்டவர் பெரிய ஆளா அப்படின்னு நான் போச்சுங்க. அசோகரின் பொற்கால ஆட்சிகள் குறித்த செய்திகளை கூறும் சான்றுகள் சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் கற்றூன். ரொம்ப முக்கியம் பாருங்கள், சாஞ்சி ஸ்தூபி, சாரநாத் கற்றூன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறான்னா அசோகருடைய பொற்கால ஆட்சிகள் குறித்த செய்திகள் கூறும் சான்று. சாஞ்சி, சாரநாத் இதெல்லாம் அசோகரை பற்றி சொல்கிறது. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை எதுனா வேட்டையாடுது. இதெல்லாம் புக் பேக்கு, அப்படியே நான் புக் பேக்கையும் நான் உங்களுக்கு கொஷின் ஆன்சராக கொடுத்துருக்குறேன். ஏன்னா நீங்கள் புக் பேக்கையும் பார்த்துக்கணும், பொதுவாகவே நீங்கள் ஒரு புக்கில் படிக்கிறீங்கன்னா புக் பேக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் புக் பேக்கையும் நான் கொடுத்துருக்குறேன். அதனால் நல்லாவே பாருங்கள்,
நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை எதுனா வேட்டையாடுதல். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் எது? குகை தான். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் எதுனா குகை தான். மேக்சிமம் நம்ம இது எல்லாருமே தெரியும் படிக்கக்குள்ள, ஆனால் ஆப்ஷனில் குழம்பிடுவோம். வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ். வரலாற்றின் தந்தை யாருன்னா ஹெரடோட்டஸ். மருத்துவத்தின் தந்தைன்னு ஒத்துருக்கிறார் அவர், ஹிப்போக்ராட்டஸ். வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ். இதில் ஒரு குழப்பம் வந்துடும். அப்போ வரலாற்று தந்தை, வரலாறை படித்தாலே அரோஹரா அப்படின்னு ஆகிச்சுங்க. வரலாற்றை படித்தாலே அரோஹரா, அதான் ஹெரடோட்டஸ் அந்த அதுக்காக நான் சொல்கிறேன். வரலாறை படித்தாலே அரோஹரா அப்படின்னு ஆகிச்சுங்க. பழைய கற்கால மனிதன் பழகிய முதல் விலங்கு நாய். பழைய கற்கால மனிதன் பழகிய முதல் விலங்கு எது? நாய் தான். இதான், இதே தான் ஃபஸ்ட்டு பாடத்தில் இருக்கிற க்வெஷ்சன்ஸ். அந்த ஃபஸ்ட்டு பாடத்தில் இருக்கிற க்வெஷ்சன்ஸ் இவ்வளோ தான். நீ இதை புக்கை எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பக்கம் கொடுப்பான், நீ எல்லாத்தையும் படிக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், மெட்டீரியலாகவே கொடுத்துட்டேன். அதை நீங்கள் இப்போ இந்த நான் சொன்னதை அப்படியே ஒரு வாட்டி கேட்டுட்டு அந்த மெட்டீரியலை நீங்கள் அப்படியே படித்தீங்கன்னா 100% உங்களுக்கு கன்ஃபார்மாக நிற்கும். அதை டெஸ்ட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். ரெண்டாவது படம் பாருங்கள், மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. ஒரு மனிதன் எப்படி அவன் படிப்படியாக அவனுடைய பரிணாம வளர்ச்சியை டெவலப்மெண்ட் ஆணுச்சு அப்படின்றதான் இந்த பாடத்துடைய விளக்கம். பார்ப்போம். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் அப்படின்னு கொடுத்துறாங்க. தொல்லியல் மானுடவியல். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும். தொல்லியல் மற்றும் மானுடவியல். முற்பட்ட காலத்துக்கு மக்கள் பயிர் வளர்ப்பதிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டிருந்தார்கள்னா 8000 ஆண்டுகள். 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்து மக்கள் தான் பயிர். அப்போ பயிர் வளர்க்க மனிதன் கற்றுக்கொண்டது எத்தனை வருஷம் கேட்டாங்கன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படின்னு சொல்லணும். டேஷ் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதர்கள் குகையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 18000 ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதன் எங்கே வாழ்ந்தானோ குகையில் வாழ்ந்திருந்தான். அப்போ குகையில் வாழ்ந்த மனிதர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 18000 ஆண்டுகளுக்கு முன்னார் அப்படின்னு சொல்ல தெரியணும். தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான் என குறிப்பிட்டவர் யார்? தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான் என குறிப்பிடுபவர் யார்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அதாவது தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான் என குறிப்பிடுபவர் யார்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள், 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள் அவங்களுடைய காலம் 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்குள் யார் இருந்திருப்பாங்க? ஆஸ்ட்ரலோபிதிகஸ். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் அவங்க இருந்திருப்பாங்க. அப்போ தொடக்க கால மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினார், அவர்கள் எப்படி அழைப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ். மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்ட நடக்க கற்றுக்கொண்டான் யார்? ஆஸ்ட்ரலோபிதிகஸ். அப்போ நடக்க கற்றுக்கொண்டவன் யாருன்னு கேட்பாங்க? ஆஸ்ட்ரலோபிதிகஸ். ஹாஸ்டலுக்கு போனால் நடக்கலாம் அப்படின்னு ஆக வச்சுங்க. ஹாஸ்டலுக்கு போனால் குரங்கெல்லாம் நடக்கணும் ஆக வச்சுங்க. மனிதன் மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்ட நடக்க கற்றுக்கொண்டவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ். அதான் ஹாஸ்டலுக்கு போனால் குரங்கு நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு ஆக வச்சுங்க. ஹோமோ ஹெபிலிஸ் 2.3 to 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள் அதுக்குள்ளே இருந்திருக்கலாம். மில்லியன் 2 to 2.3 மில்லியன் ஆண்டுகளுக்குள் 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்குள் யார் இருந்திருக்கலாம்? ஹோமோ ஹெபிலிஸ். பெரிய கால் வீரர்களை கொண்டிருந்தவன், தாடை நீட்சி சற்று குறைந்து காணப்பட்டவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்னா ஹோமோ ஹெபிலிஸ். ஹோமோ ஹெபிலிஸ் பெரிய கால் வீரர்களை கொண்டிருந்தவன், தாடை நீச்சி சற்று குறைந்து காணப்பட்டவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹோமோ ஹெபிலிஸ். ஹெபிலிஸ் ஹோமோனாலே மனிதனை குறிக்கும், அந்த ஹெபிலிஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஹெபி ஹாப்பி மாரி இருக்கா அப்படியே பாருங்க. பெரிய கால் விரல்கள் இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம் ஞாபகம் வச்சுங்க. பெரிய கால் விரல் இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம், அதான் ஹெபிலிஸ் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. பெரிய கால் விரல் இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஹோமோ எரக்டஸ்
சுமார் 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியிருந்தவன். 1.8 ஹோமோ எரக்டஸ், 1.8 ஒரே எட்டில் இறக்கிடு நான் போச்சுங்க. கருவிகளை உருவாக்கியவன் யாருன்னா ஹோமோ ஹெபிலிஸ், ரொம்ப முக்கியம் பாருங்க. கருவிகளை உருவாக்கியவன் யாருன்னா ஹோமோ ஹெபிலிஸ், கருவிகளை உருவாக்கினவன் ஹோமோ ஹெபிலிஸ். அதான் ஏற்கனவே சொன்னேன், பெரிய கட்டை விரல் இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம். கருவிகளை உருவாக்குறவன் ஹாப்பியாக இருப்பான் அப்படி நான் போச்சுங்க. அடுத்தது பாருங்கள், நேராக நிமிர்ந்த மனிதன், நெருப்பின் பயனை அறிந்தவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான் அப்படின்னா ஹோமோ எரக்டஸ். அடுத்தது பாருங்கள், நெருப்பில் இறங்காத அப்படின்னா போச்சுங்க. அதாவது நேராக இருந்தால் தான் இறக்க முடியும், நெருப்பில் இறங்காத அப்படின்னா போச்சுங்க. நெருப்பிலனா நெருப்பின் பயனை அறிந்தவன் யாருன்னா எரக்டஸ், அதான் நெருப்பில் இறங்காத அப்படி நான் போச்சுங்க. தற்கால மனிதர்களை விட சிறிய மூளை உடையவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா ஹோமோ எரக்டஸ். இப்போ இருக்கிற மனிதனை விட அவங்க சிறிய மூளை உடையவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா ஹோமோ எரக்டஸ். நியாண்டர்தால பாருங்கள், 130,000 40,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர்களாக இருப்பாங்க இவங்க இருந்தாங்க. ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவன், கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தவன், வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்தவன் யார்னா நியாண்டர்தால். ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டவன், கரடு முரடான கருவிகளை கொண்டிருந்தவன் வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்தவன் யாரை சொல்லுவாங்கன்னா நியாண்டர்தால், அவங்கள தான் வேட்டையாடும் திறனில் பின்தங்கி இருந்தவன். ஆப்பிரிக்காவிலிருந்து வேறுபட்டவன், நீயா ஆப்பிரிக்காவிலிருந்து வேறுபட்டவன் அப்படின்னு நான் போச்சுங்க. அடுத்தது, இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் கொண்டவர்கள் நியாண்டர்தால். இறந்தவர்களை புதைக்கும் வழக்கம் கொண்டவர்கள் யாருன்னா நியாண்டர்தால் நியாண்டர்தால் பற்றிய சான்றுகள் எங்கு கிடைச்சிருக்குன்னா ஜெர்மனி. ஜெர்மனிக்கு நீயாண்டா போகிற நான் போச்சுங்க. இறந்தவனை நீயாண்டா புதைக்கிற, ஆப்பிரிக்காவிட்ட வேறுபட்டவன் அப்படின்னு நான் போச்சுங்க. இதெல்லாம் இப்படி நான் போச்சிங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஹோமோ செப்பியன்ஸ் பாருங்கள், 300,000 ஆண்டுகளுக்கு முன்கள் தான் ஹோமோ செப்பியன்ஸ் இருந்திருக்கிறாங்க. நவீன மனிதன், வேட்டையாடும் மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தவன் யாருன்னா ஹோமோ செப்பியன்ஸ். நவீன மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. அப்போ நவீன மனிதன் யாருன்னா ஹோமோ செப்பியன்ஸ். சுயமாக சிந்திக்கும் மனிதன், இப்போ இருக்கிறதெல்லாம் ஹோமோ செப்பியன்ஸ் தானே. சுயமாக சிந்திக்கும் மனிதன் யாருன்னா ஹோமோ செப்பியன்ஸ். ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பியாவிலும் ஆசியாவிலும் குடியேறியவர்கள் யாருன்னா ஹோமோ செப்பியன்ஸ். நவீன மனிதன் என்று அழைக்கப்பட்டவன் குரோ மேக்னான்ஸ். ஹோமோ செப்பியன்ஸ்னு சொல்லுவாங்க, குரோ மேக்னான்ஸ் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் நான் ரெண்டுத்தையுமே போட்டிருக்கிறேன். நவீன மனிதன் என்று அழைக்கப்பட்டவன் யாருன்னா குரோ மேக்னான்ஸ். நவீன மனிதன் குருமாவை தான் சாப்பிடுவான். குரோ மேக்னான்ஸ் அப்படி நான் போச்சுங்க. மனித வாழ்வின் தொடக்கம் கற்கருவிகளையும் எலும்பலான கருவிகளையும் பயன்படுத்தியவன் குரோ மேக்னான்ஸ். நவீன மனித வாழ்வின் தொடக்கம் கற்கருவிகளையும் எலும்பாலான கருவிகளையும் பயன்படுத்தினார்னா குரோ மேக்னான்ஸ் அவனை நான் போச்சுங்க.
குத்தீட்டையும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தியவன் குரோ மேக்னாட்ஸ். குத்தீட்டையும் தீட்டி குத்தீட்டையும் நெம்புகோல் வகை கருவிகளையும் பயன்படுத்தினார்னா குரோ மேக்னாட்ஸ். குத்தீட்டியும் நெம்புகோல் வகை, நெம்புகோல் நெம்புகோல் நெம்புகோலை தூக்கிறதுக்கே குருமா சாப்பிட்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெம்புகோலை தூக்கிறதுக்கே குருமா சாப்பிட்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல். வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது எதுனா தொல்லியல். மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடைய வேல், ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான். மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம்ல இதுதான் ரொம்ப முக்கியம். ஆந்த்ரோபாலஜி அதுதான் ரொம்ப முக்கியம். மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது எதுனா மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி. மானுடவியல் என்னும் சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுனா கிரேக்கம். மானுடவியல் என்னும் சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டதுனா கிரேக்கம். மானுடவியல் அதான் இந்த மனுஷங்களை பற்றி படிக்கிறதானே, மனிதர்களை பற்றி படிக்கிறதானே மானுடவியல். அதான் மனிதனை பற்றி படிக்கிறவன் எல்லாமே கிறுக்கன்னு போச்சுங்க. மனிதனை பற்றி படிக்கிறவன் எல்லாருமே கிறுக்கன் அப்படின்னு ஆபோச்சுங்க. கிறுக்கன்னா கிரேக்கம் அப்படின்னு வரணும் உங்களுக்கு. ஆந்த்ரோப்ஸ் அதாவது மானுடவியல்னா இரண்டு பொருள்லேருந்து வரும். அதில் ஆந்த்ரோபோஸ் அப்படின்றது மனிதன், ஆந்த்ரோபோஸ் அப்படின்றது மனிதன், லோகோஸ் அப்படின்றது எண்ணங்கள் அல்லது காரணம். ஆந்த்ரோபோஸ் அப்படின்றது மனிதன், லோகோஸ் என்பதன் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் குரோ மேக்னாட்ஸ். குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதர்கள் குரோ மேக்னாட்ஸ். குகையில் வாழ குருமா சாப்பிடுன்னு ஆகிச்சுங்க. அதான் நெம்புகோலை தூக்க குருமா சாப்பிடு, குகையில் வாழ குருமா சாப்பிடு. நவீன மனிதன், நவீன மனிதன் குருமா சாப்பிட்றதுனால தான் அவன் நவீன மனிதன் அப்படின்னு அழைக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குரோ மேக்னாட்ஸ் டேஷ் என்னும் இடத்தில் உள்ள குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன. லாஸ்காஸ் எங்கன்னா லாஸ்காஸ், லாஸ்காஸ் எங்கே இருக்குது, ஃப்ரான்ஸில் இருக்குது. குரோ மேக்னாட்ஸ் டேஷ் என்னும் இடத்தில் உள்ள குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா லாஸ்காஸ், லாஸ்காஸ் எங்கே இருக்குன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. குகையில் குருமா சாட்டது லாஸ் ஆகிடுச்சு நான் போச்சுங்க. குகையில் குருமா சாட்டது லாஸ் ஆகிடுச்சு, குகையில் குருமா சாட்டது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா குகையில் வாழ்ந்ததற்கான குகையில் குருமா சாட்டது. அப்போ குகையில்னா குகையில் வாழ்ந்ததுக்கு, குருமானா குரோ மேக்னாட்ஸ், லாஸ் ஆகிடுச்சுன்னா லாஸ்காஸ். புரியுதுங்களா நான் சொல்கிறது? குகையில் குருமா சாட்டது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நான் வச்சேன். அப்போ குரோ மேக்னாட்ஸ் குகையில் வாழ்ந்ததற்கான சான்று எங்கே கிடைச்சுன்னா லாஸ்காஸ். இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் கொண்டவர்கள் குரோ மேக்னாட்ஸ். இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் கொண்டவர்கள் குரோ மேக்னாட்ஸ். அதுதான் அதுதான் நான் வச்சுங்க. இறந்தவனுக்கு குருமா கொடு, இறந்தவனுக்கு குருமா கொடு, இறந்தவனுக்கு குருமா கொடு அப்படின்னு நான் வச்சுங்க. மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும் இது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ், ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, இது நல்லா பாருங்கள். ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா. ஆஸ்டலுக்கு கிழவனுக்கு ஆப்புன்னு நான் போச்சுங்க. ஆஸ்டலுக்கு போன கிழவனுக்கு ஆப்பு, ஆஸ்டலுன்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ், கிழவனுக்கு ஆப்புன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. ஆஸ்டலுக்கு போன கிழவனுக்கு ஆப்பு அப்படின்னு நான் போச்சுங்க. ஹோமோஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா, ஹோமோஹெபிலிஸ் தென்னாப்பிரிக்கா. காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு தானே போனார், அதான் அப்போ நான் போச்சுங்க. தென்னாப்பிரிக்காவுக்கு போன காந்தி ஹாப்பியாக இருந்தார், தென்னாப்பிரிக்காவுக்கு போன காந்தி ஹாப்பியாக இருந்தார். தென்னாப்பிரிக்கானா தென்னாப்பிரிக்கா, காந்தின்றது தென்னாப்பிரிக்காவுக்கு காந்தி போனார்னு எல்லாருக்கும் தெரியுன்றதுனால நான் காந்தியை சொல்கிறேன். தென்னாப்பிரிக்காவுக்கு போன காந்தி ஹாப்பியாக இருந்தார் அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கு போன காந்தி ஹாப்பியாக இருந்தானா ஹெபிலிஸ் அப்படின்னு நான் போச்சுங்க. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. ஆசியாவில் ஆப்பை இறக்காத அப்படின்னு நான் போச்சுங்க.
ஆசியாவில் ஆப்பை இறக்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆசியாவில் ஆப்பை இறக்காத அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆசியானா ஆசியா, ஆப்புனா ஆப்பிரிக்கா, இறக்காதனா எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ் எங்கே வாழ்ந்தாங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நியாண்டர்தால் யூரோஷியா, ஐரோப்பியா மற்றும் ஆசியான்னு சொல்கிறாங்க. யூரோஷியா நியாண்டர்தால் எங்கன்னா யூரோஷியா. நியாண்டர்தால் எங்கே? யூரோஷியா. அப்போ யூரோஷியா யூரோஷியா யூனா நீன் தானே அர்த்தம், அதை நான் போச்சுங்க. யூ அப்படின்னு அந்த யூரோஷியா இருக்குல்ல, அதில் அந்த யூவு பாருங்கள், யூவுனா நீன் தானே அர்த்தம். அப்போ அந்த யூவையும் நீயும் நான் போச்சுங்க. யூவுனா நீ தானே, யூரோஷியா நியாண்டர்தால் நீ யூ அப்படின்னு நான் போச்சுங்க. குரோ மாக்னான்ஸ் ஃப்ரான்ஸு, ஃப்ரான்ஸு குரோ மேக்னான்ஸ் ஃப்ரான்ஸு. அப்போ ஃப்ரான்ஸ்லலாம் மாக்கான் தான் இருப்பான், ஃப்ரான்ஸில் மாக்கான் தான் இருப்பான் நான் போச்சுங்க. ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களாம் மாக்கான், ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களாம் மாக்கா. நல்லா பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியம். ஹாஸ்டலுக்கு போன கிழவனுக்கு ஆப்பு, ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா, ஹோமோ எபிலிஸ் தென்னாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவுக்கு போன காந்தி ஹாப்பியாக இருந்தார், ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா, ஆசியாவில் ஆப்பை இறக்காத அப்படின்னு நான் போச்சுங்க. நியாண்டர்தால் யூரோஷியா, யூனா நீன் அர்த்தம், அதை நான் போச்சுங்க. குரோ மக்னான்ஸ் அப்படின்னா ஃப்ரான்ஸ், ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களாம் மாக்கா அப்படின்னு நான் போச்சுங்க. பீக்கிங், பீக்கிங் மனிதன்னா சீனா. ஆக்சுவலாக சீனாவில் பாருங்கள் பீக்கிங் அந்த பேர் வரதே நான் பொறுத்து பாருங்கள், சீனா பீக்கிங் அந்த இது இருக்குல்ல, அதை நான் போச்சுங்க. ஹோமோ செப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, ஹோமோ செப்பியன்ஸ் யார்? ஆப்பிரிக்கா செப்பியன்ஸ், ஹோமோ செப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா, இது எல்லாருக்கும் தெரியும். ஹைட்டல் பார்க் மனிதன் எங்கன்னா லண்டன். ஹோமோ செப்பியன்ஸ் வேட்டையாடும் குழுக்களில் எத்தனை பேர் இருப்பார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 to 40 பேர் இருப்பாங்க. ஹோமோ செப்பியன்ஸ் வேட்டையாடும் குழுக்களில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 30 to 40 பேர் தான் போய் வேட்டையை ஆடுவாங்க. அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறாங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 பேர் இருப்பாங்க. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளன்னா நீலகிரி, இது ரொம்ப முக்கியம். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகிரி அப்படின்னு சொல்லணும். மனிதர்கள் நெருப்பை உருவாக்க டேஷ்கல்லை பயன்படுத்தினார்கள், சிக்கிமுக்கிகள். மனிதர்கள் நெருப்பை உருவாக்க டேஷ்கல்லை பயன்படுத்தினார்கள், சிக்கிமுக்கிகள். தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்களை பாருங்கள். கீழ்வளை, கீழ்வளை எங்கே இருக்குது பாரு? விழுப்புரம். தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் இதெல்லாம், கீழ்வளை எங்கே இருக்குன்னா விழுப்புரம், கீழ்வளை விழுப்புரம். வலையில விழுந்துடாத அப்படி ஞாபகம் வச்சுங்க. கீழ்வளை விழுப்புரம், வலையில விழுந்துடாத அப்படி ஞாபகம் வச்சுங்க. கீழ்வளை விழுப்புரம், வலையில விழுந்துடாத அப்படி ஞாபகம் வச்சுங்க. உசிலம்பட்டி மதுரை, எல்லாருக்குமே இது தெரியும். உசிலம்பட்டி எங்கே இருக்குது? மதுரையில் தான் இருக்குன்னு தெரியல. அது குமுதிபதி கோவை, குமுதிபதி கோவை, கோவத்தில் குமுக்காத ஞாபகம் வச்சுங்க. கோவத்தில் குமுக்காத அப்படி ஞாபகம் வச்சுங்க. கோவத்தில் குமுக்காத அப்படி ஞாபகம் வச்சுங்க. மாவடைப்பு கோவை, கோவப்படாத மாரடைச்சிக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. கோவப்படாத மாரடைச்சிக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. கோவப்படாத மாரடைச்சிக்கும், கோவப்படா கோவத்தில் குமுக்காத, கோவப்படாத மாரடைச்சிக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி, பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி, பொறி கரி கிரி, பொறி பொறி பொறிவரை எங்கே இருக்குது? கரிக்கையூர். கரிக்கையூர் எங்கே இருக்குது? நீலகிரி. அதுதான் எப்படி ஞாபகம் வச்சிங்கன்னா பொறி கரி கிரி அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகே, 750 குகைகளில் ஏறத்தாழ டேஷ் குகைகளில் பாறை ஓவியங்கள் காணப்படுகின்றன அப்படின்னா 500 எத்தனை இருக்குன்னா 500 இருக்குது. 500 பாறை ஓவியங்கள் காணப்படுறாங்க. 1 மில்லியன் என்பது 1,000,000. 1 மில்லியன் என்பதெல்லாம் சும்மா அப்படியே டக்குன்னு கேட்டுருவாங்க. 1 மில்லியன் என்பது 1,000,000. பரிணாமத்தின் வழிமுறை எப்படி இருக்கும்? படிப்படியாக இருக்கும். பரிணாமத்தின் வழிமுறை எப்படி இருக்குன்னா படிப்படியாக இருக்கும். தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளதுன்னா ஆப்பிரிக்கா, இதெல்லாம் புக் பேக்கு. தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளதுன்னா ஆப்பிரிக்கா. இரு கால்களால் நடப்பது யாருன்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ், இரு கால்களால் நடப்பது யாருன்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ், அதுக்கு முன்னாடி முட்டி போட்டுருந்துருப்பாங்க. சிந்திக்கும் மனிதன் ஹோமோ எரக்டஸ், சிந்திக்கும் மனிதன் ஹோமோ எரக்டஸ். முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது ஹோமோ செப்பியன்ஸ், முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்படுவது ஹோமோ செப்பியன்ஸ்.